Students, welcome back to another video from Factive Biology. In this video, we are going to discuss about thymus gland. Thymus is partly an endocrine gland and partly a lymphoid gland. Thymus gland or endocrine gland avum work pannum, then lymphoid gland avum work pannum. So endocrine abdinave already namakku theriyum hormone secrete pannakoodiya oru gland. லிம்ஃபாய்டு கிளாண்ட்ஸ் அப்படின்னாவே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கிளாண்டு, அதாவது இம்யூன் பவரை இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம பாடிக்கு. இட் இஸ் லொக்கேட்டட் இன் த அப்பர் பார்ட் ஆஃப் த செஸ்ட்டு, இது செஸ்டோட அப்பர் பார்ட்டில் இருக்குது. தென் கவரிங் த லோயர் எண்ட் ஆஃப் ட்ரக்கியா, ட்ரக்கியாவோட லோயர் எண்டு வரைக்கும் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். தென் தைமோசின் இஸ் த ஹார்மோன் செக்ரீட்டட் பை தைமஸ். இந்த தைமஸ் கிளாண்டில் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோனோட நேமு தைமோசின். ஸோ இந்த பேராவில் நமக்கு தைமஸ் இஸ் எ எண்டோக்ரைன் ஆஸ் வெல் அஸ் லிம்ஃபாய்டு கிளாண்டு, ஃபஸ்ட் பாயிண்ட். தென் செகண்ட் ஒன், இட் இஸ் லொக்கேட்டட் இன் த அப்பர் பார்ட் ஆஃப் த செஸ்ட் அண்ட் கவரிங் த லோயர் எண்ட் ஆஃப் த ட்ரக்கியா. தென் தேர்ட் பாயிண்ட், தைமோசின் இஸ் த ஹார்மோன் செக்ரீட்டட் பை த தைமஸ். தைமஸில் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோனோட நேமு தைமோசின். இது கிளியராக ஒன் மார்க்குக்கு பார்த்துக்கணும். தென் சீ த பிக்சர், தைமஸ் கிளாண்டு இதில் டூ சைட்ஸ் லோப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ரைட் சைட் லோப் அண்டு லெஃப்ட் சைட் லோப் ப்ரெசன்ட். த லிம்ப் டக்ட் ஆர் ப்ரெசன்ட், வெயின் அண்ட் ஆர்ட்ரிஸ் ஆர் ப்ரெசன்ட். தென் நார்மலாக ஒரு கிளாண்டில் அவுட்டர் போர்ஷனை எப்பயுமே கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தென் இன்னர் போர்ஷன் இஸ் நோன் அஸ் மெடுலா. ஸோ த அவுட்டர் லேயர் கார்டெக்ஸ் இஸ் ப்ரெசன்ட், இன்னர் மெடுலா இஸ் ப்ரெசன்ட். இன்னர் சைட் மெடுலா இட் ஹேஸ் தைமிக் கார்பசல்ஸ், இந்த தைமிக் கார்பசல்ஸ் வந்து ஒரு செக்ரீஷனை செக்ரீட் பண்ணுது. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த ஆட்டோ இம்யூன் ரெகுலேட்டர், இது ஆட்டோ இம்யூன் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த டயக்ராம் நமக்கு டூ மார்க்கில் கேட்கலாம். ஸோ டயக்ராம் வித் பார்ட்ஸ் கிளியராக வந்து பார்த்துக்கணும். தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைமோசின், தைமோசின் ஃபங்க்ஷன் ஒன்லி டூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இட் ஹேஸ் எ ஸ்டிமுலேட்டரி இஃபெக்ட் ஆன் த இம்யூன்ஸ் ஃபங்க்ஷன், ஸ்டிமுலேட் பண்ணும் இம்யூன் ஃபங்க்ஷனை நம்ம பாடியில் என்ன பண்ணணும்னா ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்டிவிடும். ஏதாவது வந்து பேத்தோஜன்ஸ் பாடிக்குள்ளே வந்தது அப்படின்னா அந்த பேத்தோஜனுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிடும். தென் செகண்டு, இட் ஸ்டிமுலேட் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லிம்ஃபோசைட்ஸு. ஸோ லிம்ஃபோசைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டபிள்யூபிசி செல் இல்லையா, இது போன் மேரோட தான் உற்பத்தி ஆகும். போன் மேரோவில் உற்பத்தி ஆகி மைக்ரேட் ஃப்ரம் த போன் மேரோ அண்ட் இட்ஸ் என்டர் இன்டு தி பிளட்டு, பிளட்டில் வந்து ட்ராவல் ஆகும். பிளட்டில் ட்ராவல் ஆகி அங்கேருந்து தைமஸ் கிளாண்டுக்கு போகும். தைமஸ் கிளாண்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி. இந்த லிம்ஃபோசைட்ஸ் அங்கே போன உடனே பேத்தோஜன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ தைமஸ் டிபெண்டிங் டெவலப்மெண்ட் ஆர்கனும் இதை சொல்லுவோம். ஏன்னா இங்கே தான் வந்துட்டு பேத்தோஜன்ஸை கில் பண்ணுறதுக்கும் பேத்தோஜன்ஸை என்கல் பண்ணுறதுக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எல்லாமே லிம்ஃபோசைட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் கெட்டிங் த ட்ரைனிங் தென் இட் ஸ்டார்ட் டு என்டர் இன் த பிளட் ஸ்ட்ரீம், தென் இட் என்டர் இன்டு தி லிம்ப் நோட்ஸு. பிளட் ஸ்ட்ரீமுக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து லிம்ப் நோடுக்கு போயிடும். லிம்ப் நோடில் ஆக்சுவலாக இங்கே லிம்ஃபோசைட்ஸ் லிம்ப் நோடில் நிறையா இருக்கும். இந்த லிம்ப் நோடில் இருக்கக்கூடிய பேத்தோஜன்ஸு, வெளியில் இருக்கக்கூடிய ஃபாரின் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே என்கல் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதை கில் பண்ணுறதுக்கு தான் இந்த லிம்ஃபோசைட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் ரெகுலேட்ஸ் த ப்ரொடக்ஷன் அண்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லிம்ஃபோசைட்ஸு. த ஃபஸ்ட்டு பாயிண்ட், இட் ஸ்டிமுலேட்ஸ் இஃபெக்ட் ஆன் இம்யூன் ஃபங்க்ஷன். தென் செகண்ட் ஒன், இட் ஸ்டிமுலேட் த ப்ரொடக்ஷன் அண்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் த லிம்ஃபோசைட்ஸு. இந்த தைமஸ் கிளான் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் to get the upcoming videos. Have a fabulous day.